வணக்கம், வெல்கம் டு எங்காத்து சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் சூடா. இது வந்து எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இன்னும் கேட்டிங்கன்னா அப்போல்லாம் வந்து எல்லா கடையிலையுமே வந்து கோலி சோடா பன்னீர் சோடான்லாம் கிடைக்கும். இந்த வெயிலுக்கு தாகத்துக்கு போய் குடிச்சிட்டு வருவாங்க ஜில்லுன்னு. ஆனால் இப்போ வந்து எங்கேயுமே இந்த பன்னீர் சோடாவோ கோலி சோடாவோ கிடைக்கிறதில்ல. இது வந்து நம்ம வீட்லேயே எப்படி வந்து ஈஸியாக பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு என்னென்ன வேணுங்கிறத ஃபஸ்ட்டு நான் இதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு லெமன் ஒன்று, அப்புறம் வந்து பன்னீர் வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். அந்த பன்னீர் ஒரு பாட்டில் வாங்கிக்கோங்க. வெறும் வந்து சோடா ஒன்று, லெஹர் சோடா ஒன்று வாங்கின்னு இருக்கேன். இது வந்து வெறும் பிளெயின் சோடா தான். இது மட்டும்தான். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சுகர் சிரப்பை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஒரு எத்தனை பேருக்கு வேணுமோ அவ்வளோ சுகர்ஸ். இப்போ நாலு பேர் குடிக்கிறதா இருந்தால் ஒரு மூணு சின்ன குழி கரண்டியால் ஒரு மூணு கரண்டி சுகரை போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் வாட்டர் கொஞ்சமாக விட்டு, ஏன்னா வந்து ஐஸ் வாட்டர் இப்போ எடுத்த உடனே விட்டிங்கன்னா சுகர் வந்து கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற தண்ணியை விட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா கலந்துக்கோங்க. அந்த சுகர் வந்து கொஞ்சம் இதுவான பிறகு நம்ம வந்து ஐஸ் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா டைல்யூட் ஆகணும், இந்த சுகர் வந்து நல்லா கரையணும். இது வந்து உடனே இன்ஸ்டண்ட்டாக இது செய்யறதுக்கு, இதை வந்து சுகர் சிரப்பை நம்ம வந்து இது பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாட்டிலில் ரெண்டு கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு கரண்டி சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் போட்டு இந்த பன்னீர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் பன்னீர் இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் நல்லா வேணும் அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இது நல்ல அந்த சுகர் சிரப்போட லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூனு, பன்னீர் ரெண்டு ஸ்பூனு, இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சோடா எடுத்துக்கோங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்குது சோடா. இந்த சோடாவை வந்து ஃப்ரிட்ஜில் வாங்கிட்டு வந்தவுடனே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அப்போ தான் வந்து இந்த சோடா இதில் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூபை போட்டு எடுத்து குடிக்க வேண்டியதுதான். இது ரொம்ப வெயிலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருக்கும். நல்ல ஏன்னா வந்து பன்னீர் சோடாலாம் நம்ம கடையில் போய் இந்த டைமில் வாங்கி குடிக்க முடியாது. நம்ம வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி வேணுங்கிறப்போ போட்டு கலந்து குடிச்சுக்கலாம். பன்னீர் சோடா ரெடி.